தலைப்புச் செய்திகள். தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தில் முதன்முறையாக இந்தியா உலகத்தரத்திற்கு முன்னேற்றம். அதிவேக 5G சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தூய்மை இந்தியா இயக்கம் மக்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது. விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் போனஸ், மத்திய அரசு ஒப்புதல். 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பயனடைவர். வலிமையான மாநிலங்களே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை, கேரள மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. இந்தோனேஷியாவில் கால்பந்து விளையாட்டின் போது பயங்கர கலவரம், குழந்தைகள் உட்பட 127 பேர் உயிரிழப்பு.